என்னுடைய ஃப்ரெண்டு ஃபேமிலியாட்டு வந்திருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டி இந்த பலகாரம்லாம் செய்திருக்கேன். மிளகாய் பஜ்ஜி, இது வாழைக்காய் பஜ்ஜி, இது பருப்பு வடை, இது ஏத்தம்பழம் அப்பம். அதில் ரசவடை செய்யத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ ரசவடைக்கு நான் ஊற போட்டிருக்கேன். இந்த ஒரு கப்பு, இந்த ஒரு கப்புக்கு கடலைப்பருப்பு, அரைக்கப்பு துவரம்பருப்பு, கால் கப்பு உளுந்தம்பருப்பு, ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு நாலு வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நம்ம இத கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துருவோம். கொரகொரன்னு இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி, உப்பு, இதெல்லாம் நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அப்படியே தட்டி தட்டி போட்டுடலாம். இப்போ வந்து ரசவடைக்கு ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த தண்ணியை புளி தண்ணியை விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், இந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. ஏன்னா நம்ம வடைக்கும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை தட்டி போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இதில் வந்து மிளகோ, மிளகு பொடியோ, ஜீரக பொடி எதுவுமே நான் போடலை. நான் இப்படி தான் வைப்பேன், நீங்கள் வச்சு பாருங்கள். நான் இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த வடையை போட்டுடலாம். கொத்தமல்லி கீரை, இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.